தமிழகத்திற்கு குறைந்த அளவிலான கொரோனா தடுப்பு மருந்து ஒதுக்கீடு என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அதிக அளவு ஆக்சிஜனை அனுப்பவும் மத்திய அரசுக்கு உத்தரவு. பாலியல் புகாருக்கு ஆளான பிஎஸ்பிபி ஆசிரியரின் செல்போன் லேப்டாப்பை பறிமுதல் செய்த போலீசார் இன்றைக்குள் அரசிடம் அறிக்கை தாக்கல் என சென்னை கல்வித்துறை அதிகாரி தகவல். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் விளக்கம். உயிருள்ளவரை அரசியலில் இருப்பேன் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். வியாபாரம் முடிந்ததும் சிலர் வெளியேறிவிட்டதாகவும் காட்டம். தமிழகத்தில் தளர்வில்லா ஊரடங்கு அமலானதால் வெறிச்சோடிய சாலைகள். இ பதிவு பெறாமல் பயணித்தவர்களின் வாகனங்கள் பறிமுதல். தளர்வுகள் இல்லா முழு ஊரடங்கை சரியாக பின்பற்றி கொரோனா சங்கிலியை உடைப்போம். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். விமானத்தில் நடந்த திருமணத்தில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என புகார். தனிமனித இடைவெளியை பின்பற்றாததால் விமான நிறுவனத்துக்கு நோட்டீஸ். ஊழியர்கள் பணியிடை நீக்கம். மத்திய பிரதேசத்தில் கடையை மூடாததாக கூறி உரிமையாளரை அறைந்த பெண் அதிகாரி. மூடிய கடையை போலீசாரே திறந்து தன்னை தாக்கியதாக உரிமையாளர் புகார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுகளை 2 கட்டங்களாக நடத்த அரசு ஆலோசனை என தகவல். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு நடக்க வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். சென்னை